பிரியமானவர்களே, இந்த ஸ்தலத்திலிருந்து நான் உங்களோடு பேசும்போது முழு ஜெருசலேமினுடைய பட்டணத்தினுடைய முழு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம் அருமையான இயேசு ராஜா ஒரு நாள் இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பட்டணத்தின் வரக்கூடிய அழிவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எருசலேமே எருசலேமே என்று ஆண்டவர் கண்ணீர் விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி எருசலேமின் தேவாலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அப்படி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் மண்ணினர் வாக்கு மாற மாட்டார். இந்த பட்டணத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் கைகளை உயர்த்தி எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க சொன்னீரப்பா, எருசலேமின் சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்களும் ஜெபிக்க வேண்டும். நம் அனைவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எப்படியாகிலும் இந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை தருவார். எங்கு பார்த்தால் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும். ஏன் நாங்கள் இன்றைக்கு நின்று பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பல இடங்களில் பல தரப்பட்ட பதட்டமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் நம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் விடுதலையாகவும் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது. இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இப்பொழுதே ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து தேவனுடைய செய்திகள் உங்களை தேடி வரும். கர்த்தருக்குள் பலப்படுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்.